ஏதோ ஒரு விஷயத்த பண்ண அங்க எது ஒரு மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது நீ என்ன பண்ண ஏதோ எனக்கு சரியா படல டைம் தான் நீ ஸ்டாப் பண்ணிட்டியா என்ன நான் டைம் ஒண்ணும் ஸ்டாப் பண்ணல உங்களோட சென்சஸ் நான் ஒரு மாதிரி மலிப்பிட்டேன் இந்த சைடு ஹைக்க தேடி அங்க ரெண்டு பேர் வந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேரியுமே அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரியுமே தூரம் தள்ளி விட்டுறான் இதே மாதிரி அங்க நிறைய பேர் இவங்கள தேடி வந்திருப்பாங்களா யார் யாரெல்லாம் இவனை தேடி வராங்களோ அவங்கள வண்டி மேஜிக் யூஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு தாக்கி தள்ளி விட்டுறான் அந்த பொண்ணுக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஏன்னா இவன் தாக்குற அட்டாக்ஸ் அவங்கள கொள்ற மாதிரியே இல்ல இப்படி யோசனை இருக்கும் போது திடீர்னுட்டு அவ நிக்கிற அந்த பாதையும் உடஞ்சி கீழே விளையா ஆரம்பிக்கிறாளா அங்க ஜிஸ்ட் மிஸ்ல ஹைக்கு வந்து காப்பாத்திடுறான் அந்த பொண்ணுக்கே இப்பதான் புரியுது இவன் தான் காப்பாத்திருக்கானு ஏய் நீ வந்து என்ன பண்ண இருக்க நான் வந்து என்னோட பேரை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணல நினைக்கிறேன் நான் டீமன் லார்ட் ஆர்மியில செவன்த் குரூல இருக்கிற கமாண்டரே நான் தான் அதே மாதிரி என்னோட பேரு ஹைக்கு இவன் சொல்றபடி பார்த்தா இவன் டீமன் லார்டோட ஆர்மியில இருக்கிற ஒரு மெம்பரா ஆனா இந்த பர்சன் தான் இவளியஸ காப்பாத்திருக்கான் இப்ப இவ யோசனை இருப்பாளா அங்க ஐக்கும் கேக்குறான் ஆமா நீ வந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டினை கேட்டல அதாவது நான் ஒரு ஹியூமனானு நான் டீமன் லார்டோட ஆர்மியில இருக்கிற ஒரு கமாண்டர் அது படி பார்த்தா நான் ஒரு ஹியூமனா இருப்பேனா என்ன கண்டிப்பா இல்ல அதுக்கு பாசிபிலிட்டியே இல்ல ஆனா இது ஒண்ணு நான் உன்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் ஒண்டி கேக்கணும் அதாவது பேட்டில் நடக்கும் போது என்ன கொலை பண்ணும்னு ஏதாச்சும் ஒரு அசாஸ் என்ன நீ சென்ட் பண்ணியா என்ன ஆனா அவன் எந்த விதமான பதிலும் சொல்லலையா அங்க அவனுக்கும் புரியுது நீ வந்து எந்த விதமான பதிலையும் சொல்ல மாட்டியா என்ன ஆமா உன்ன மாதிரி ஒரு டீமனுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா நான் கிங்டமோட ஒரு நைட்டு அப்படி பார்த்தா நான் வந்து ஒரு வாத்தி உனக்கு சொல்ல மாட்டேன் அப்ப நீ சொல்ல மாட்டேன் நான் அவை தெரிஞ்சுக்கிறேன் அங்க ஒரு மாதிரி கிட்ட போய் மைண்ட் ரீடிங் பண்ண ஆரம்பிக்கிறானா அந்த பொண்ணுக்கு தான் ஒண்ணுமே புரியல ஆமா நீ வந்து என்ன பண்ண இருக்க பின்னாடியே அந்த டீமன் பொண்ணு வந்தது ஏ ஐக் நீங்க வந்து என்ன பண்ண இருக்கீங்க ஒரு பொண்ணு கூட அப்படி உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க க்ளோஸா இருக்கிற மாதிரி வேணும்னா தான் நான் இருக்கிறேன்ல என் கூட எப்ப வேணாலும் நீங்க க்ளோஸா இருக்கலாம் எந்த டைம்ல வேணாலும் இன்னும் வேணாலும் பண்ணலாம் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவன் வந்து போக ஆரம்பிக்கிறான் நான் வந்து போகிறேன் அட ஐக்கு நீங்க வந்து எதுக்கு இப்படி பண்றீங்க நம்ம வந்து ஹியூமன்ஸ் ஹியூமன்ஸுக்கு காட்ட தேவையா நம்மளுக்குள்ள எவ்வளவு லவ் இருக்குன்னு ஆனா அதெல்லாம் கண்டுக்காம இவன் போக ஆரம்பிக்கிறானா பின்னாடி அந்த பொண்ணு கூப்பது என்ன நீங்க வந்து என்ன பார்த்து சிரிக்கலையா என்ன அதுக்குதானே தானே இங்க வந்தீங்க ஏன்னா நான் வந்து அங்க தோத்து போயிட்டேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் எனக்கு தேவை வேறமா அந்த ஆன்சர் அதுக்காக நான் வந்தேன் அவ்வளவுதான் ஆனா நான் அதான் எதுவுமே சொல்லலையே நீ சொல்லலாம் தேவையில்ல நான் ஆல்ரெடி உன்னோட மைண்டே ரீட் பண்ணிட்டேன் உனக்கும் அந்த அசாசினுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அதனால எனக்கு உன்கிட்ட எந்த விதமான வேலையும் இல்ல ஆனா ஒரு விஷயம் நான் வந்து இதை உன்கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு சரியா தெரியல ஏன்னா நீ வேற என்னோட எனிமையா சரிப்பா பரவாயில்ல இருக்கட்டும் நான் உனக்கு சொல்றேன் நீ வந்து உன்னையே ஒரு மாதிரி ஹார்டா கஷ்டப்படுத்திக்காத ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்துல நீ தோத்து போயிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அதை தான் நீ பாக்கணும் சரி வா லிலித் நம்ம வந்து இங்க இருந்து போகலாம் அட அதுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்கு போகணுமா என்ன நம்ம எங்கேயாச்சும் தனியா போய் ரிலாக்ஸ் பண்ணலாமா உனக்கு ரெஸ்ட் தான் எடுக்கணும்னா உன்னோட வீட்டுக்கு போனக்கப்புறம் நீ ரெஸ்ட் எடு அட நான் சொல்றதை நீங்க பூஞ்சிக்கவே மாட்டீங்க அதாவது நம்ம ரெண்டு பேருமே தனியா இருக்கிறோம் கொஞ்சம் ஃபன்னான ஆன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணலாமா தனியா ஆனா அதெல்லாம் கணக்காம அவன் அப்படியே போக ஆரம்பிக்கிறானா அவன் ரொம்ப சோகமாவரா ஐயோ நான் வந்து வீட்டுக்கு போக ஆசைப்படல நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க இதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கும் வந்து சாட்டி கிட்ட ஏதோ ஒரு பொருளை காட்டுறான் இது வந்து எனக்கு கேபிட்டல் சிட்டில கிடைச்சது ஆமா மாஸ்டர் இது வந்து இன்னது வெள்ள வெள்ளையா குட்டி குட்டியா இருக்கு இதுவா இதுதான் ரைஸ் ஏன்னா உனக்கே தெரியும் நினைக்கிறேன் என்ன ஆல்ரெடி இந்த சிட்டில இருக்கிற டாக்ஸ் அதை வந்து டபுள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வழிய கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது ஏன்னா இந்த நிலத்துல நிறையவே ஃபெர்டைலான சாயில் இருக்கு ஸோ இதனால நம்ம வீட்டு ரைஸ் அதெல்லாம் ப்ரொடக்டிவா ஃபார்மிங் பண்ணாலே போதும் அங்க சாட்டிக்கு தான் பாவம் ஒண்ணுமே புரியல என்னது ப்ரொடக்டிவா அப்படின்னு அவள் முழிச்சு நிற்கா உனக்கு வந்து இன்னமும் தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படி நாங்கள் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா ரொம்ப ஈஸி நம்ம ப்ரொடக்டிவாக நிறையவே ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும் அவளைக்கும் நிறைய ஃபார்மர்ஸ் நம்மளுக்கு தேவைப்பட மாட்டாங்க இதே மாதிரி எல்லாமே நல்லா போச்சுன்னா அவளைக்கும் ஃபுட்டுக்கு பஞ்சமே ஏற்படாது அதே மாதிரி இங்கே நிறையவே சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஆகிடும் என்னது சர்வீஸா எனக்கு புரியல அதாவது செஃப் அந்த மாதிரி ஆனால் அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் அவளோட மண்டையை ஒரு மாதிரி குழம்ப ஆரம்பிக்குது சாட்டி நீ வந்து நல்லா தானே இருக்க ஆ நான் வந்து நல்லா தான் இருக்கேன் மாஸ்டர் நம்ம வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கேன் நம்மளுக்கு டாக்ஸும் நிறையவே வரும் அதே மாதிரி ஃபுட்டுக்கு பஞ்சமும் இருக்காது நிறையவே ஃபுட் வரும் அப்படியா அப்படின்னா வேற லெவல் தான் நீங்க உண்மையிலேயே மாசு தான் சரி நீ வந்து என்ன பண்ண இப்போ நான் ரைஸ கொண்டு வந்தேன் பார்த்தியா அதை போய் சமைச்சு கொண்டு வா ஆனா அவளுக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியல ஏன்னா இது வரைக்கும் அவ சமைச்சது இல்ல போல மாஸ்டர் உங்களுக்கு வந்து சமைக்க தெரியுமா இல்ல எனக்கும் அது வந்து தெரியாது அதனால தான் நான் வந்து இந்த வேலைய உனக்கு கொடுக்குறேன் ஆனா மாஸ்டர் எனக்கு வந்து எப்படி இது தெரியும் எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஹையாவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லோவாகும் இப்படி இவன் சொல்றானா மாஸ்டர் நீங்க சொல்றது ஏதோ ஸ்பெல்லு மாதிரி இருக்கு கொஞ்சம் ஹையாகவும் கொஞ்சம் லோவாகவும் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஆனா நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் பண்ண போறேன் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் ஆமா அதே மாதிரி எனக்கு ஒரு வேலை இருக்கு நானும் இப்போ போகணும் இதுக்கப்புறம் எல்லா டீமன் ஆர்மியும் அங்க கூப்பிட்டு வச்சு நிக்க வைக்கிறானா அங்க போர் டீமனோ கேக்குது ஆமா ஐக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க அதாவது எல்லாருமே இதுக்கு ஒரே இடத்துல நிக்க வைக்கிறீங்க இப்போதான் அங்க ஐக்கிய அந்த விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான் இவன் இப்படி நிக்கும் போது பின்னாடி யாரோ ஒருத்தங்க அம்ப வச்சு தாக்கிருப்பாங்களே அது கரெக்டா இவனோட தாக்கி தாக்கிருக்கும் அது கண்டிப்பா இனிமையோட ஆர்மில இருந்து தான் வந்திருக்கும் ஆனா அதுல அந்த அசசினோட வேலை இருக்கிற மாதிரி தெரியல அப்பனா இங்க உள்ளயே யாரோ ஒருத்தங்க ஸ்பையா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதனாலயே அந்த இடத்துல மைண்ட் ரீடிங் அந்த ஸ்கில்ல யூஸ் பண்றானா யார் யார் என்ன என்னென்ன நினைக்கிறாங்க எல்லாமே கேக்குது அந்த போடி மனு நினைக்குது ஐக் வந்து உண்மையிலேயே வேற லெவல் தான் நீங்க இன்னமும் என்னோட மைண்ட நல்லா ரீட் பண்ணுங்க நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் இவன் வந்து இன்னும் யோசனை இருக்கான் சரி இவனை கண்டுக்கணும் வேலைக்கு நம்ம முன்னாடி ரீட் பண்ண வேண்டியதான் அங்க எல்லா டீமன்ஸோட மைண்டே ரீட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா ஒரே ஒரு டீமனுடைய யோசிக்குது நல்ல வேலை இத்தனை பேருக்கு நடுவுல நான் வந்து மாட்டாம இருக்கனே கரெக்டா இந்த விஷயமும் ஹைக்கு தெரிஞ்சது நீ தான் அந்த ஸ்பையா அப்ப எல்லாத்துக்குமே காரணம் நீதானா தானா இதுக்கப்புறம் அவன் டேரக்டா சஃபீர் அவன் மீட் பண்ண போயிடறான் ஆமா என்ன ரொம்ப அவசரமா என்ன மீட் பண்றதுக்கு வந்திருக்க எனக்கு வந்து இது பழக்கம் அதனால இது எனக்கு பிரச்சனை இல்ல சரி என்ன விஷயம் அதை வந்து சொல்லு அதாவது என்னை ஸ்பை பண்ற மாதிரி இருக்கு உனக்கும் அதேதானா எனக்கும் அதே விஷயம் தான் ஆனா எப்படி நீ வந்து கண்டுபிடிச்சிருப்பேன் யார் அது செவன்த் ஆர்மியில இருக்கிற செகண்ட் கமெண்டர் ஜெய் சர்ப்ரைஸ் ஓன் ஐ காப்ளின் அவனோட வேலை தான் இதெல்லாம் ஓ அப்படியா என்ன நீங்க சர்ப்ரைஸே ஆகல எனக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் ஏன்னா ஜெய்ஸ் அவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அதுக்கும் மேல அவன் ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ண ஒரு வாரியர் சரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் என் கிட்ட வேற வழியும் இல்ல நம்ம கிட்ட ஒரே ஒரு தான் இருக்கு ஆனா அதுக்குன்னு நீங்க இப்படி நிக்கணுமா என்ன இதுக்கப்புறம் அங்க ஜெய்ஸோட சீனை காட்டுறாங்க அங்க ஜெய்ஸுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா நெஞ்சிலே தாக்கியிருக்காங்க இருந்தாலும் அவன் சாகவே இல்ல நீ வந்து நெஞ்சில தாக்கியிருக்க அவன் வந்து எப்படி சாகல நான் வந்து அவனோட நெஞ்சிலே தாக்கியிருக்கேன் இருந்தாலும் ஒரு சாகவே இல்ல அதுக்கும் ஒரு முழுமையாக ரெக்கவர் ஆயிட்டார் எப்படி இன்னும் நம்மளுக்கு தெரியல அப்போன்னா நம்மளுக்கு வேற வழி இல்லை நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட் அட்டக்க பணி ஆகணும் போல ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு காபினோ வந்து சொல்லுது ஜெய்ஸ் உங்களை பார்க்க ஐக் வந்து இருக்காரு அதுவும் தனியா இதனாலயே ஐக்கை தேடி இவன் போக ஆரம்பிக்கிறான் என்ன ஐக் ஏதோ ஒன்று பாக்குறதுக்கு வர போகலீங்க ஆனால் நீ தனியா வருவண்ணா எதிர்பார்க்கல ஆனா ஜெயிஸ் பின்னாடி ஒரு ஆர்மி இருக்கு என்னப்பா ஆர்மியை கொண்டு வந்திருக்க ஆமா இல்லையா ஏன்னா ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டேன் போன வாரில் யாரோ ஒருத்தங்க உன் மேலே அம்பை வச்சு தாக்கிட்டாங்களாமே ஆமா அதுக்கு நான் என்ன பண்றது நான் வந்து கொஞ்சம் கேர்லெஸ் சேர்ந்துட்டேன் அவ்வளவுதான் ஆனா இனிமேலும் அப்படி நடக்காது ஏன்னா தான் அந்த கருப்பாடே இருக்கு தெரியுமா ஆமா உனக்கே நல்லாவே தெரியும் நான் வந்து எதுக்கு ஆர்மியா இங்க கொண்டு வந்திருக்கேன்னு எங்களோட ஆர்மி உங்களை கம்பேர் பண்ணா ரெண்டு மடங்கு அதிகம் அதுக்கும் மேல ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது ஆனா இப்போ இப்ப எங்க ஆர்மியில இருக்கிற ஆளுங்களுக்கு ரத்தத்தை டேஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அதுவும் உன்னோட பிளட்ட குடிக்கணும்னு ரொம்ப துடிக்கிறாங்க நீயும் முட்டாளா இருந்து இங்க வந்து மாட்டிக்கின ஓ அப்ப உங்க ஆர்மியில இருக்கிற எல்லாருமே இங்க வந்துட்டாங்களா இவன் சொல்லி முடிக்க அங்க மேல இருந்து பயங்கரமான அட்டாக்ஸா இவங்க மேல பட ஆரம்பிக்குது அட இது ஒரு ட்ராப்பா இதனால இவங்க பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க யார் அது மேல அட்டாக் பண்றான்னு பார்த்தா எல்லாமே சஃபீரோட வேலை தான் அவளோட அட்டாக் வச்சு எல்லாத்தையுமே நாசமாக ஆரம்பிக்கிறா எல்லாமே ஆக்ட் சொன்ன மாதிரி நல்லா தான் போகுது அதே மாதிரி ஐக்கோ நல்லா இருப்பான் நினைக்கிறேன் இந்த சைடு ஐக்கோ அங்க ஒரு இடத்துல ஓஞ்சிக்கனே சொல்றான் அவ கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் கம்மியா அட்டாக்ஸ் பண்ணோன்னு அவளோட லிமிட்டை தாண்டி இவ அட்டாக் பண்ணா இந்த இடத்த திரும்ப பில் பண்றதுக்கு இந்த சைடு அவன் எப்படியோ ஜேஸ கண்டுபிடிக்கிறான் ஜேஸும் ஒரு இடத்துல நிக்கிறான் ஹே உன் கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்கு பொண்ணு நீ அப்படியே சாக போறியா இல்லைன்னா சலண்டர் ஆக போறியா ஆனா அதுக்குள்ளேயே அந்த ரெண்டு காப்லின்ஸ் இவன் மேல தாக்குவதா அதுங்களை இவன் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் அங்க இதே ஒரு வாய்ப்பாச்சு ஜேசு அவங்கல இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான் நல்ல வேலை இந்த முட்டாளுங்க இருக்காங்க இவங்கள வச்சு நான் வந்து தப்பிச்சிருவேன் திரும்ப இவங்க சண்டை போட்டாலே போதும் அதுக்குள்ளேயே நான் தப்பிச்சு ஓடி போயிடுவேன் இதுக்கப்புறம் அவன் ஓட ஆரம்பிக்கிறான் அங்க ஒரு பெரிய மாசரம் அவனை தாக்குது எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு அவன் போட்டல் வழியா வேற ஒரு ஏரியாக்கும் போக ஆரம்பிக்கிறான் நல்ல வேலை இந்த சீக்கிரட்டான பாத்து இது இருக்கிற வரைக்கும் நான் ஈஸியாவே தப்பிச்சுக்கலாம் ஏன்னா இந்த சீக்கிரட்டான வழியை பத்தி வெறுமா எனக்கு கொண்டிதான் தெரியும் அந்த சஃபீரோவையும் நான் விட்டே வைக்க கூடாது ஏன்னா அவளால தான் எவ்வளவு பிரச்சனை இப்போதான் இவங்களோட வாரி தொடங்கி இருக்கு இவ சொல்லிங்கன்னு போக ஆரம்பிப்பானா திடீர்னு இவன் யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்றாங்க பின்னாடியே ஐக்கோ வந்து நிக்கிறான் உனக்கு எப்படி என்னோட ரகசிய வழி தெரியும் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே உன்னை ஃபாலோ பண்ணுத உனக்கு தான் தெரியல அட இந்த பூச்சை வச்சுதான் எல்லாத்தையுமே பண்ணியா ஆனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னி என்னி தாக்கலாம்னு பாக்குற வைஸ் கமாண்டர் எனக்கு அதெல்லாம் தெரியாது இந்த மாதிரி நீ ஒன்னு சிலிண்டர் ஆயிடு இல்லன்னா அவ்வளவுதான் உன்னோட நிலைமை தான் ரொம்ப மோசமாக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்படி சொல்லிங்க பாக்குறான் அதை தாக்குனாலும் அவனோட மேஜிக் ஷீல்டை ஒண்ணுமே பண்ண முடியல என்னோட மேஜிக் ஷீல்டு முன்னாடி உன்னோட அட்டாக் எல்லாமே ஒண்ணுமே இல்ல அங்க இன்னொரு ஒரு அட்டாக்கையும் யூஸ் பண்ண அவன் தூரமா போய் விழறான் நான் வந்து ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன் நீ பண்ற வேலை அது வந்து சரியில்லை ஏன்னா நீ முது ஒளிய கூத்தலான்னு பாக்குற நான் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணுவேன் உனக்கு என்ன ஆனா அதுக்குள்ளேயே அவன் பைன் மேஜிக் யூஸ் பண்ண ஹால அப்படியே மாட்டிக்கிறான் இப்போ உன்னால ஓடவும் முடியாது ஹோலியாவும் முடியாது இப்போ நீ என்ன பண்ண போற என்ன மன்னிச்சிருப்பா நான் வந்து உண்மையிலேயே மாட்டிக்கினேன் ஆனா இப்போ என்கிட்ட ஒரு டீல் இருக்கு நீ வந்து ரொம்ப டேலண்டடாவும் ரொம்ப ஸ்மார்ட் கண்டிப்பாவும் இருக்கிற ஏன் நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா வேலை செஞ்சு டீமன் லாடோட ஆர்மியை டேக் ஓவர் பண்ண கூடாது ஏன்னா இப்போ இருக்கிற டீமன் லாட் அது வந்து ஒண்ணுத்துக்குமே உதவ மாட்டுது ஏன்னா நம்ம காலம் காலமாவே ஹியூமன்ஸ் மேல அட்டாக் பண்ணிருக்கோம் அதுல அட்டாக் பண்ணும்போது போது நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட்டும் நிறையவே கிடைக்கும் ஆனா இப்ப இருக்கிற இந்த டீமன் லாடு ஒரே தலைவலியா இருக்கு ஏன்னா இது ரீசனே இல்லாம யாரையுமே கொலை பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுது அதனால நீ என்னால யோசிச்சுப்பாரு அவளுக்கே டீமன் லாடா இருக்கணும்னு எந்த விதமான விருப்பமும் இல்ல அதுக்கும் மேல நம்ம டீமன் லார்டோட ஆர்மி உங்களுக்கும் எந்த விதமான ஆம்பிஷனும் இல்ல டேலண்டும் இல்ல நம்ம தான் அதுங்களை மாத்தணும் என்ன சொல்ற நீ வந்து ஒத்துக்கிறியா இல்லையா நான் வந்து ஏத்துக்கல எனக்கு தெரியும் நீ வந்து இப்படி சொல்லுவ அப்படியே அவன் அட்டாக் பண்றான் எப்படி ஆளு தப்பிச்சிடறான் எனக்கு ஸ்டார்டிங்லயே தெரியும் நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்த பின்னாடி பண்ண இருக்கன்னு சரி நீ சொல்லும் போது எனக்கு நல்லாவே புரிஞ்சது அதாவது இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க உனக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு ஆனா அதுக்குள்ளேயே அந்த விச்சம் பின்னாடி ஒத்து நீ வந்து கவலைப்படாத இவன் கிட்ட எப்படி உண்மையை வாங்கணும்னு எனக்கு தெரியும் இல்ல இல்ல நான் வந்து பாத்துக்கிறேன் ஆனா அதுக்குள்ளேயே ஜேசுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல அவனோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல மாத்து ஏதோ ஒரு பாய்சன் அவனை அஃபெக்ட் பண்ணுது அட

இருந்தேன் ஆனா எனக்கு இன்னமும் தோணுது அதாவது இவங்க என்ன தேடி கண்டிப்பா ஹன் பண்ணனு வருவாங்க இதுக்கப்புறம் அவங்க டீமன் லார்டோட கேசலுக்கு போறாங்க அங்க டீமன் லாடோ சொல்றாங்க எனக்கு நல்லாவே தெரியும் சஃபீரோ நீ வந்து எதுக்கு வந்திருக்க அது சொல்லு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி இருந்தது மூணாவது காப்ஸ்ல இருக்கிற பேஸ்டோ அவன் தான் நினைக்கிறேன் உன்கிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா ப்ரூஃப் என்னன்னா என்னோட வாய்ஸ் கமாண்டரை அவனோட பக்கம் இழுத்துக்குனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிளான் போட்டு எங்க ரெண்டு பேருமே கொலை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தான் ஓ அப்படியா சரி நீ வந்து என்ன சொல்ற பின்னாடி இன்னொரு இந்த எபிசோட முடியுது இதுக்கப்புறம் வர எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும் அந்த பர்சன் வந்து யாருன்னு போன எபிசோட்ல ஒரு டீமன் பொண்ணு வந்திருக்கும் அது டீமன் லார்டுன்னு சொல்லியிருப்பேன் அது டீமன் பொண்ணுன்னு நான் சொல்ல வேண்டியது வாய் தவறி அப்படி சொல்லிட்டேன் அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க ஸோ மறக்காம கீழே லைக் பண்றேங்க இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இன்னொரு ஒரு ஆன் கோயிங் அனிமே ஓடினருக்கு யர் ஜேர்னி என் அனதர் வேர்ல்டு அதுவும் ஒரு நல்ல அனிமே தான் சைட்ல வீடியோ டிஸ்ப்ளே ஆகும் அதை கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இவங்க இந்த எபிசோடை இங்கே மோச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே மோச்சிக்கிறேன்